கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அது உன்னை நிச்சயம் உயர்த்தும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரிலாம் கற்றுக்கிட்டு ப்ளவுஸ்லாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான், நான் வந்து என்னென்னலாம் ட்ரை பண்ணுறனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஆர்டர்ஸுமே வராது. ஏன்னா நம்ம பண்ணுறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட ப்ளவுஸஸை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு போகணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு போனாலே போதும், சிம்பிளாகவும் இருக்கணும் அழகாகவும். நம்மளோட ப்ளவுஸஸை நம்மளே ஸ்டிச் பண்ணி எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது, வெளியில் போகும்போதெல்லாம் நம்ம போட்டுட்டு போனோன்னா நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்பாங்க, எங்கே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்ட்டு. அப்போ நான் தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம் நம்மளோட பிஸ்னஸை. நம்ம தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு மாடல் யாருன்னு கேட்டால் நம்ம தான். நம்ம முடிச்சு தான் அடுத்து மற்றவங்க மேலே கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம ட்ரெஸ்ஸை ஓனாக நல்லா டிசைன் பண்ணிட்டு போனோன்னா வெளியில் உள்ளவங்களோட அட்ராக்ஷனை நம்ம கவர் பண்ண முடியும், நம்ம பிஸ்னஸை லைட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலி தான். நம்ம ஃபேமிலியில் நம்ம சிஸ்டர்ஸு, கசின்ஸ் இந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளை நம்புவாங்க, நம்பி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸை கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் சொல்லுங்கள், நான் ஆரி ஒர்க் பண்ணுறேன், நல்லா பண்ணித்தரேன். நம்ம ஃபேமிலிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரேட்லேயே நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிப்பீங்க, அவங்களும் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்கள அதுலேயே உங்கள் ஃபேமிலியிலேயே உங்களுக்கு சில பேர் தெரியும், நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவாங்க, நல்ல கிராண்ட் கிராண்டாக ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களெலாம் நீங்களே போய் அப்ரோச் பண்ணி கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அடுத்தவங்கக்கிட்ட போய் சொன்னால் தான் அவங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறதுக்கே தயங்கிக்கிட்டு அப்படியே இருந்தோன்னா நம்ம பண்ணுறது வெளியில் தெரிய போகிறதே கிடையாது. ஸோ தயக்கமே இல்லாமல் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளை நம்புவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஒர்க்கு, மற்றவங்க வராங்களோ இல்லையோ, அவங்க போடுற ப்ளவுசஸை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, அடுத்து நெய்பர்ஸு, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறவங்கக்கிட்டலாம் வந்து நான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி சொன்னீங்கனாலே வந்து உங்களோட ஃபஸ்ட் லெவல் பிஸ்னஸ் வந்து ப்ரொமோஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடணும். ஒரு 2 or 3 ப்ளவுசஸை வந்து நீங்கள் இதில் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிற ப்ளவுஸ் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதாவது உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ்க்கே நம்ம போட்டு செலவு பண்ணிகிட்ருக்கணுமான்னு மட்டும் தயங்கி நின்றாமல் உங்களுக்கு நல்ல ஒர்க்காக வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் பண்ண போட சாரீ கட்டுற ஆள் கிடையாது அப்படின்னா சுடிதாருக்கு, குர்த்திஸ்க்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம், அதை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியானா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸு அது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இமேஜ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரியில் என்னென்னலாம் கற்றுட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கலாம், டிபியாக வைக்கலாம். அப்போது அதை பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன பண்ணுற இது, என்னென்னா நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறேன். அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ளவுஸை வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அதில் போஸ்ட் போட்டு வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது உங்களை சுற்றி இல்லை, உங்கள் காண்டாக்டில் உள்ளவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க, அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆர்டர்ஸே வரலை, நான் எந்த ப்ளவுஸை பண்ணி வாட்ஸ்அப்பில் வைக்கிறது, ஒரு 2 ப்ளவுஸ் எனக்கு போட்டு பார்த்தது தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் வராமல் இருக்கிற டயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, 2-in-1 நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூட் மோட்டிவ்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். அப்படி இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது சிம்பிள் க்யூட்டான ப்ளவுசஸ் இருக்கும், அந்த ப்ளவுஸோட ரேட்டை கால்குலேட் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. உங்களோட ஒர்க்கு தான் போடணும்னு இல்லை, இந்த ப்ளவுஸை வந்து நான் இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பேன்,
அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சாரீ மாடல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் மாடல்ஸை போஸ்ட் பண்ணி கீழே வந்து அதோட ப்ரைஸ் டேக் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க. உங்களோட க்யூட் க்யூட் ஒர்க்ஸையும் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி அதை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸும் ஆகும், நீங்கள் உங்களோட பிஸ்னஸும் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் வராத டயத்தில் இந்த மாதிரி விதம் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப் தான் வந்து நமக்கு ஈஸியான ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் இன்ஸ்டா வச்சுருக்கவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலாம், ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் போடலாம். அதையும் இல்லை நெக்ஸ்ட்டு யூடியூப் லெவலுக்கு நான் கொண்டுட்டு போவோம் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயும் கூட உங்களோட போஸ்டர்ஸ் கிளாஸஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து டைலர்ஸ். இப்போ நீங்களே டைலர்ஸாக இருந்தாலும் கூட உங்கள் ஏரியாவில் உள்ள அதர்ஸ் டைலர்ஸ்டையும் போய் சொல்லுங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டைலர்ஸில் போய் பேசுங்கள். உங்கள் ஏரியாவில் உள்ள மேக்ஸிமம் டைலர்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இப்போ நீங்களே டைலராக இருக்கீங்க, நான் ஏன் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கும் பண்ணுறீங்க டைலரிங்கும் பண்ணுறீங்க. சில பேர் வந்து வெறும் டைலரிங் மட்டும் பண்ணுவாங்க, அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து ஒர்க்குக்காக கொடுக்கலாம், அப்போ நீங்கள் அந்த டைலருக்கு ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டைலராக இருந்தாலும் எல்லா டைலர்ஸ்டையும் போய் சொல்லுங்கள். டைலராக இல்லைனா பிரச்சனையே இல்லை, கன்ஃபார்மாக வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள எல்லா டைலர்ஸ்டையும் வந்து நீங்கள் சொல்லி வைக்கணும். அப்போ அவங்க மூலமாக நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்து, இப்போ இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் ஷாப் வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸே கிடையவே கிடையாது. வீட்டில் இருந்து ஒரு சின்ன லெவலில் நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நான் வீட்டிலேருந்து என்னால் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நானும் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. ஸோ நானும் வீட்டிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் டெவலப் பண்ண என்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேனோ அதை சொல்கிறேன். அப்போது வீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணலாம்னா, நம்ம பிஸ்னஸ் போர்டு அடித்து வீட்டுக்கு வெளியில் மாட்டலாம். ஒரு நீங்கள் வெளியில் சிட்டியில் இருக்கீங்களோ இல்லை வில்லேஜில் இருக்கீங்களோ எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன, இது வந்து பெரிய செலவாக ஆக போகிறது கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு போர்டு அடித்து நான் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் இங்கே வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு போர்டு வச்சுட்டிங்கன்னா போகிறவரவங்க பார்த்துட்டு தானாகவே வந்து இந்த வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா என்னால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் பண்ணுறது, இது ஒன்று மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ணுறது, போர்டு அடிச்சிட்டிங்களாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை பார்க்க வருவாங்க. அதே மாதிரி டைலர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டைலர் ஷாப்லலாம் வந்து உங்களோட கார்டை சின்னதாக அடித்து அந்த போர்ட்ஸ் சின்ன சின்ன போர்ட்ஸை அடித்து அதையும் அங்கே மாட்டிட்டிங்கன்னா அந்த டைலர் ஷாப்ஸ்க்கு போகிறவங்களும் உங்களோட இதை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான், ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பண்ண முடிஞ்சால் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் வராங்க. இதை நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கஸ்டமர்ஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸை நம்ம தக்க வச்சுக்கிறது தான் நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம பிஸ்னஸ் போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. கஸ்டமர்ஸை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும். அவங்களோட ரேட்டும் நம்ம வந்து ரேட்டில் ரொம்ப கராராக இருக்கக்கூடாது. ரெகுலராக நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரேட்டில் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாங்கன்னா அடுத்த டைம் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா. நம்ம லேடிஸாக இருப்போம், நமக்கு தெரியும். அப்போது நம்மளும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம், நமக்கு நஷ்டம் ஆகாத அளவுக்கு ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆக முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம். அடுத்த யூனிக் டிசைன்ஸ், சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க என்னால் வந்து நெட்டில் சர்ச் பண்ணலாம் சொல்ல முடியாது, நீங்களே போட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் அவங்க கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்பவே லக்கி. உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட கெப்பாசிட்டியை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸில் காட்டிடுங்க. அப்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்டை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா அவங்க அவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க சர்க்கிள் ஃபுல்லாகவே உங்ககிட்ட ஆர்டர்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ யூனிக் டிசைன்ஸாக இருக்கணும். கஸ்டமர் நீடுங்கிறது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை மட்டும் அவங்கக்குள்ளே புகுத்துறது கிடையாது. நம்ம வந்து ஒரு டிசைன் கேட்குறாங்கன்னா உங்களோட ஐடியா என்ன இருக்கோ அதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அவங்கள பேச விடணும். அவங்கள பேச விட்டு அவங்க என்ன ரேட்ல எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸை வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த யூனிக் டிசைன்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி, எப்படி நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ குட்டியாக கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப வந்து
போயிட்டே இருக்கும். இதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப் வைக்கிறீங்க, ஷாப் வைக்கிறவங்களுக்கு நம்ம அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஷாப் வைக்கிற அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னாலே, ஒரு மெயின் ஏரியாவில் ஷாப் வச்சிட்டாங்க அப்படின்னாலே ஓகே. பார்க்குறவங்களோட அட்ராக்ஷன் அங்கே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் ஷாப்புக்கு வந்த உடனே உங்களோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஒர்க் மாடல் பெஸ்ட்டாக ஒரு 2-3 ப்ளவுஸ் நல்லா செம்மையாக பண்ணி உங்கள் இதில் மாடலாக வந்து நீங்கள் மாட்டிடுங்க. அந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா அவங்க உள்ள கஸ்டமர்ஸ் என்டர் ஆன உடனேயே உங்கள் ஷாப்பு சுற்றி பார்க்கும்போது அந்த ப்ளவுஸஸ் அவங்க கண்ணில் அட்ராக்ஷனாக விழுந்துருச்சுன்னா உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். அப்போது வந்து உங்கள் கிட்டே வந்து அவங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஷாப்புன்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இந்த ஐடியா தான். இப்போ வந்து நான் என்ன டெவலப் பண்ணுறேனோ, வீட்டில் இருந்து நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேனோ அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். இந்ததெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.